ஸ் வெல்கம் டு என்ஆர்சி சேனல் சேனலில் பார்க்க போது பார்த்திங்கன்னா டாப் டென் அதாவது நம்ம டேங்கில் ஆக்சிஜனே இல்லாமல் டாப் டென் ஃபிஷஸ் அதாவது இதெல்லாமே ஆக்சிஜன் தேவையில்லாத ஃபிஷஸ் தான் இதுக்கு ஆக்சிஜன் அதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து ரெட்டைல் கேட்ஃபிஷ் கேட்ஃபிஷ் ப்ளஸ் வந்து நம்ம பார்பு இதெல்லாம் இந்த டேங்கில் வந்து ஆக்ஸிஜன் தேவையில்லை அப்புறம் நம்ம பருன் ஷாக்கு அப்புறம் அக்கருன்னு ஷார்க்னு சொல்லுவாங்க ஷார்க்னு சொல்லுவாங்க நம்ம அக்குரமில் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க அக் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷார்க் எல்லாமே ஆக்சிஜன் இல்லை அப்புறமேட்டு இந்த சினகல் சினகளுக்கும் ஆக்சிஜன் தேவை இல்லை இதுங்க வந்து நம்ம சர்ஃபேஸ்க்கு வந்து தான் ஏர் பிரீத் பண்ணும் அந்த ஷார்க்கும் அப்படி தான் இந்த கேட்ஃபிஷ் கேட்ஃபிஷ் வகையில் எல்லாமே வந்து ஆக்சிஜன் வந்து மேலே வந்து தான் எடுத்துக்கும் அதுங்களுக்கு ஆக்சிஜன்றது தேவையே கிடையாது ஃபில்ட்ரேஷன் மட்டும்தான் தேவை அதாவது சம் ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் அப்புறம் பார்பெரிட்டி பார்பெரிட்டியும் ஆக்சிஜன் தேவையில்லை அதுங்களாம் மேலே வந்தால் பிரீத் பண்ணோம் அப்புறம் க இந்த க்ளவுன் லோச்சு அப்புறம் இந்த மாதிரி லோச் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவையில்லை அதுங்களோட சர்ஃபேஸ் வந்தால் பிரீத் பண்ணோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா பிரீட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதில்ல இல்லை தண்ணியிலேருந்து எந்த தண்ணியாக இருந்தாலும் சூட் ஆகும் இந்த மீன்களுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் நம்ம டாப் பிளேஸில் இருக்கிறது எப்பயுமே இருக்கும் கப்பி மாலி பிளாட்டி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவையே கிடையாது அதுங்க வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் டெட்ரா வெரைட்டிஸில் நியான் டெட்ரா கூட இருக்கும் நியான் டெட்ரா அப்புறம் கார்டினல் டெட்ராஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய டெட்ரா வெரைட்டிஸ் கூட ஆக்சிஜன் இல்லாமல் தான் இருக்கும் அந்த இன்னும் பிரச்சனை இருக்காது அப்பப்போ ஃபில்ட்ரேஷன் கொடுத்து தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிட்டால் போதுமானது தான் அப்புறமேட்டு இந்த ஃபிஷஸ்லேயே அப்புறமேட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் ஒன்று தான் ஏஞ்சல் ஃபிஷுக்கும் ஆக்சிஜன் அந்தளவுக்கு தேவையில்லை அதுங்க வந்து சர்ஃபேஸில் பிரீத் பண்ணிக்கும் கண்டிப்பாக அதுக்கும் என்ன அந்தளவுக்கு ஆக்சிஜன்றது தேவைப்படாது அப்புறம் இந்த பருண் கேட்ஃபிஷ் அதாவது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா பருண் கேட்ஃபிஷ் இதுங்களுக்கும் ஆக்சிஜன் தேவையில்லை இந்தமாரி ஆக்சிஜன் தேவையில்லாத ஃபிஷஸாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்புறம் நம்ம ஸ்ட்ரிம்ப்பு ஸ்ட்ரிம்ப்புக்கும் ஆக்ஸிஜன் தேவை இல்லை அதுங்களும் தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை வராது அப்பப்போ வெளில வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கனால எடுத்துக்கும் பட் இந்த ஸ்ட்ரிம்ப் எல்லாமே அந்த குட்டி ஃப்ரைஸ் அதாவது இந்த மீனில் வர்ற ஃப்ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிடும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் லாங் லாஸ்ட் வரைக்கும் இந்த பருண் கேட்ஃபிஷ் இந்த அந்த வகையில் நிறையா வகை இருக்குது அந்த மாதிரி எல்லா வகையுமே என்ன பண்ணால் மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும் அதை பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு நம்ம இதில் சீக்கிரட்ஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஆஸ்கருக்கு கே தேவையில்லை ஆஸ்கருக்கு அப்புறம் ஃப்ளோரானு கூட தேவையில்லை தான் பட் இருந்தாலும் அதுங்களுக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரேஷனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து கோராமி கோராமிக்கும் ஆக்ஸிஜன் தேவை இல்லை பட்டு கோராமிலே நிறைய வெ வெரைட்டிஸ் இருக்குது அதுங்க எல்லாத்துக்குமே தேவையில்லை அப்புறம் ஸ்னேக் எட் ஃபிஷ் ஸ்னேக் எட் ஃபிஷ்க்கு ஆக்சிஜன் தேவையே கிடையாது அப்புறம் இன்னொரு வேணால் பீட்டா பீட்டா எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிஜன் தேவை இல்லைன்னு இதுவும் ஒரு வகை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே இது போல் நிறைய அப்டேட் வீடியோஸ் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் மறக்காம நம்ம சேனல் லைக்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க